வணக்கம் நேயர்களே. தொகுதிகளின் நாடிக்கணிப்பு என்ற சிறப்பு நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. நமது செய்தியாளர்கள் தமிழகத்தின் அனைத்து பகுதிகளுக்கும் சென்று சட்டமன்ற தொகுதிகளின் நிலையை பதிவு செய்திருக்கின்றனர். அந்த மக்களோடு உரையாடுவதன் வாயிலாக தொகுதியை பற்றிய, நடப்பு அரசியலை பற்றிய அவர்களது எண்ண ஓட்டம் மற்றும் சமூக பொருளாதார நிலை குறித்து அவர்களது பார்வை உள்ளிட்டவற்றை உங்கள் முன் வைக்கின்றனர். இன்று முதலில் நாம் காணும் தொகுதி தமிழக முதலமைச்சரின் தொகுதி, எடப்பாடி. இந்த தொகுதியில் நம் செய்தியாளர்கள் வேதவள்ளியும் மோகன்ராஜும் பயணித்திருக்கின்றனர். சுமார் 40 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியின் சொந்த தொகுதியான எடப்பாடி. சேலம் மாவட்டத்தின் இரண்டாவது பெரிய நகரமாகவும் எடப்பாடி உள்ளது. அந்நகரத்தை நோக்கி பயணிக்கலாம். இப்ப நம்ம எடப்பாடி தொகுதிக்குள்ள வந்தாச்சு. 1951 இந்த தொகுதியானது சட்டமன்ற தொகுதி அப்படின்ற ஒரு அந்தஸ்தை பெற்றுச்சு. அப்பத்துல இருந்து பல கட்ட தேர்தல்கள் நடந்துச்சு. அதுல 4 தேர்தல்கள்ல தற்போது முதலமைச்சராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி சட்டமன்ற உறுப்பினராக தேர்வாகி இருக்காரு. விவசாயமும் நெசவு தொழிலும் தான் இந்த தொகுதியுடைய பிரதான தொழில்களா இருக்கு. காவிரி ஆறு ஓரக்கூடிய இந்த எடப்பாடி தொகுதியில சுற்றிலும் குளங்கள், ஆறுகள், ஏரிகள், குறிப்பாக அரிய வகையான பாறைகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலுக்கு இந்த தொகுதி மக்களுடைய மனக்கணக்கு என்ன? அலசலாம். கிழக்கே மேட்டூர், மேற்கே ஈரோடு, தெற்கே பவானி, இதுக்கு நடுவுல இருக்கிறதுனாலதான் இந்த தொகுதியுடைய பெயர் இடைப்பாடி அப்படின்னு இருந்தது. ஆனா காலப்போக்குல இந்த இடைப்பாடி அப்படின்ற வார்த்தை மருவி எடப்பாடி அப்படின்னு ஆயிடுச்சு. உங்களோட சப்போர்ட் யாருக்கு? என்னோட சப்போர்ட்டு எப்பயுமே அம்மாவுக்கு தான். அம்மா போயிட்டாங்க, அதுக்கு பின்னாடி இப்ப அவருக்கு தான். இப்ப எதை பார்த்து ஓட்டு போடுவீங்க? சின்னத்தை பார்த்து போடுவீங்களா இல்ல ஆளை பார்த்து போடுவீங்களா? சின்னத்தை பார்த்து தான் போடுவோம். ஆளை பார்த்து எல்லாம் போடுறது இல்ல, சின்னத்தை பார்த்து தான் போடுவோம். திமுக தலைவர் ஸ்டாலின் வந்து லஞ்சம் ஊழலாம் நிறைய நடக்குது அதிமுக ஆட்சியில் சொல்றாரு. இல்லம்மா, அது மாதிரி வந்தாலும் எல்லாமே ஆட்சியில் இருக்கும் போது அதே தான் செய்யறாங்க. அதே தான் அவரும் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாப்ல. காவிரி நதிக்கரையோரம் அமைந்துள்ள எடப்பாடி தொகுதியில் நெசவும் விவசாயமும் பிரதான தொழில்களாகும். கைத்தறிப்பட்டு, விசைத்தறிப்பட்டு, துண்டு, கைலி, சுடிதார் மெட்டீரியல்ஸ் ஆகியவை எடப்பாடி தொகுதியில் அதிக அளவு உற்பத்தி செய்யப்படுகின்றன. துண்டு, கைலி மற்றும் சுடிதார் துணிகள் தயாரிப்பில் 30,000 குடும்பங்களும், கைத்தறி விசைத்தறி பட்டு நெசவில் 20,000 நெசவாளர் குடும்பங்களும் ஈடுபட்டுள்ளன. அடுத்தபடியாக சிறு குறு விவசாயம் முக்கிய தொழில்களாக உள்ளன. இதில் மாங்காய் மற்றும் தென்னை மட்டும் சுமார் 8,000 ஏக்கர் பரப்பளவில் சாகுபடி செய்யப்படுகிறது. பனை, வாழை, நெல், கரும்பு, சோளம் உள்ளிட்டவையும் சாகுபடி செய்யப்படுகின்றன. ஜலகண்டபுரம், நங்கவள்ளி பகுதிகளில் ஆண்டுக்கு 10,000 டன் அளவுக்கு மாம்பழங்கள் விளைகின்றன. எங்க தொகுதியில தண்ணி வச்சது தான் பஸ் ஸ்டாண்ட்ல இல்ல. இந்த காலத்துலயும் இந்த லஞ்சம் ஊழல்லாம் இருக்குதுங்களாக்கா? எல்லா இடத்துலயும் இருக்கு, இல்லைன்னா சொல்ல முடியாது. எனக்கு தெரிஞ்சு இந்த ஒரு 3 வாட்டி நான் ஓட்டு போட்டதுல இந்த வாட்டி இருக்கிற இந்த 10 வருஷத்துக்குள்ள இந்த தொகுதிக்கு நல்லா ஓரளவு செஞ்சிருக்காங்க. சூரியன் தான் வந்தால் நல்லா இருக்குங்க. சிலிண்டர் அதெல்லாம் அப்போ கம்மியாக இருந்துச்சு, இப்போ பார்த்தா 1,000 ரூபாய்க்கு மேலே போகுது. ஏமா, உனத்தி 1,000 ரூபா பணம் வாங்கினியா அருள் இல்லை அப்படின்னு உடஞ்சி பிரசுக்கு சக்கரை இருக்கிறவங்களும் அப்படி பேசி மிரட்டி 2 மணி நேரம் நிற்க வச்சுட்டாங்க. இந்த 1,000 ரூபா என்ன சும்மா தராங்களா? பணிக்கணக்கில் எப்படி நாம் நிற்கிறோம்? வரி எவ்வளோ போடுறாங்க? கரண்ட் பில் எவ்வளோ கட்டுறாங்க? எனக்கு அட்டாளைக்கு தான் போட்டு. சின்னத்தை பார்த்து போடுவீங்களா இல்லை யார் நிற்கிறாங்கன்னு பார்த்து போடுவீங்களா? சின்னத்தை பார்த்து தான் போடுவோம். நெசவும் பிரதான தொழில்களாக உள்ள எடப்பாடி சட்டமன்ற தொகுதியில் தொழில் பேட்டை அமைத்து வேலை வாய்ப்புகளை உருவாக்க வேண்டும். காவிரி கரையோரம் சுற்றுலா தலமான பூலாம்பட்டியில் பொழுதுபோக்கு அம்சங்களை உருவாக்க வேண்டும்.
பூலாம்பட்டியிலிருந்து ஈரோடு மாவட்டம் நெருஞ்சிப்பேட்டை பகுதிக்கு ஆற்றுப்பாலம் அமைக்க வேண்டும் என்பன போன்ற கோரிக்கைகள் இத்தொகுதியில் உள்ளன. எடப்பாடி தொகுதியினுடைய கூடுதல் சிறப்புகளை விவரிப்பதற்காக புதிய தலைமுறையின் எடப்பாடி தொகுதி செய்தியாளர் மோகன்ராஜ் நம்மோடு இருக்கிறார். அவரோடு பேசலாம். இந்த பகுதியில் எடப்பாடி தொகுதிக்குட்பட்ட பிற பகுதிகளில் விவசாயிகளுடைய கோரிக்கை ஏதாவது நிறைவேற்றப்படாமல் இருக்கா? எடப்பாடி அப்படிங்கிற தொகுதியை பொறுத்தவரைக்கும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்க விவசாயம் வந்து ரொம்ப செழிப்பாக இருக்கக்கூடிய பகுதி. இந்த காவிரி ஆறு வறட்சி அடையும் போது அவங்களுக்கு போதுமான தண்ணீர் கிடைக்கல. அதே போல உள் மாவட்டங்கள், அதாவது மேட்டூர் அணை சேலம் மாவட்டத்திலே இருந்தாலுமே கூட இந்த சேலம் மேட்டூர் அணையோட தண்ணீரானது சேலம் உள் மாவட்டத்துக்கு பயன்படலை அப்படிங்கிற ஒரு குறை நீண்ட காலமாக இருந்து வந்தது. ஏன் அப்படி அந்த வறட்சி ஏற்படக்கூடிய காலங்களில் நிலத்தடி நீர் மட்டும் ரொம்பவே குறைஞ்சி இங்கே விவசாயம் செய்ய முடியாத ஒரு சூழல் விவசாயிகளுக்கு நீண்ட நாட்களாக இருந்தது. அதுக்கு தீர்வு காணும் விதமாக தான் இந்த உபரி நீர் பயன்பாட்டு திட்டம் இப்போ நடைமுறைக்கு வந்திருக்கு. இன்னும் வந்து 2 மாதத்தில் அது பயன்பாட்டுக்கு வரும் அப்படிங்கிறது முதலமைச்சரோட அறிவிப்பாக இருக்கு. எனவே இப்பகுதி விவசாயிகள் வந்து அதை ரொம்பவே எதிர்பார்த்து காத்துட்டு இருக்காங்க. எத்தனை வருஷமா சொல்லிட்டு இருக்காங்க பாலம் கட்டுறது? அது இப்போ 40 வருஷமா சொல்லிட்டு தான் இருக்காங்க. 50 வருஷம் ஆச்சு. இன்னும் ஒரு காலம் அண்ணாத்தூர் வந்து இங்கிருந்து கோட்டை வந்தார், அவர் இதே மாதிரி இருக்கட்டும் அப்படின்ட்டு. இப்போ ஓட்டுக்கு பணம் கொடுக்கறது அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, இப்போ அந்த இப்ப காலத்துலயும் அது இருக்கா? இருந்துகிட்டு தான் இருக்குது. எல்லா தொகுதியும் கொடுக்குறாங்க, எல்லா தொழிலையும். முதல்ல 200 ரூபா கொடுத்துட்டு இருந்தாங்க, இப்போ 500 ரூபா கொடுக்குறாங்க. பெரிய சோரகை கிராமத்தில் இருக்கக்கூடிய சென்றாய பெருமாள் திருக்கோவில், இந்த கோவில் இருந்துதான் 2021 சட்டமன்ற தேர்தலுக்கான பரப்புரைய முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தொடங்கியிருக்காரு. இந்த ஆண்டு மட்டும் இல்லைங்க, 2016, 2011 இந்த இரு சட்டமன்ற தேர்தலுக்கான பரப்புரையையும் அவர் இந்த கோவில் இருந்துதான் தொடங்கியிருக்காரு. கடந்த 5 ஆண்டு காலத்தில் நங்கவல்லியில் அரசு பாலிடெக்னிக் கல்லூரி மற்றும் விடுதி கட்டித்தரப்பட்டுள்ளது. எடப்பாடியில் துணை நீதிமன்றம் அமைக்கப்பட்டுள்ளது. 5 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் எடப்பாடி அரசு மருத்துவமனை மேம்படுத்தப்பட்டுள்ளது. எடப்பாடியில் வட்டச்சாலை அமைக்கப்பட்டுள்ளது. மேலும் எடப்பாடியிலிருந்து பெங்களூருவுக்கு நேரடி பேருந்து சேவையும் தொடங்கப்பட்டுள்ளது. இந்த பகுதியில் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு உருவாக்கக்கூடிய வகையில் இங்கே வந்துட்டு ஒரு சிப்காட் தொழிற்சாலை வேணும்னு கேட்டிருந்தோம், அது கொடுக்கல. அதே போல் இந்த பகுதியில் வந்து விவசாயின்னு பார்த்தோன்னு சொன்னாக்கா மாமரம் தென்னை மரம் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதி. இப்போ இங்கே வந்து மாங்காய் வந்து இங்கே உற்பத்தி ஆகிறதெல்லாம் வட மாநிலங்களுக்கு தான் போயிட்டுருக்கு, அது இடைத்தரகர்கள் மூலமாக. அதுக்கு வந்து இங்கே வந்துட்டு ஒரு மாம்பழ ஜூஸ் ஃபேக்ட்ரி வேணும்னு சொல்லி கேட்டோம், இது வரைக்கும் அது செஞ்சு கொடுக்கல. நெசவு தொழிலின் கேந்திரமாக கருதப்படும் எடப்பாடி தொகுதியில் ஜவுளி பூங்கா அமைக்க வேண்டும் என்பது நீண்ட நாள் கோரிக்கையாக உள்ளது. கடந்த சட்டமன்ற தேர்தல் அறிக்கையில் பிரதானமாக இடம்பெற்ற இந்த வாக்குறுதி இதுவரை நிறைவேற்றப்படவில்லை என்பது நெசவாளர்களின் கருத்து. அந்த ஜிஎஸ்டி போட்டு இந்த சாரீஸ்க்கெல்லாம் போட்டு கொண்டு எங்களை முடிச்சுட்டாங்களே, சாரீஸ்காரெல்லாம் வெளியில் இங்கே போறதுக்கு வெளியில் ஜிஎஸ்டிங்கிற ஒரு பேர்ல தொழிலே வந்து செய்ய முடியாத சூழ்நிலை உருவாயிடுச்சு. நம்ம வந்து கைத்தறிக்கு வந்து இருந்துக்கிட்டு 2000 ரூபா தரணும் சொல்லி சொன்னாங்க. சரி சொல்லாங்கன்னு சொல்லி நாங்களும் எல்லாம் மனுவெலாம் எல்லாம் எழுதி கொடுத்தோம். எழுதி கொடுத்துட்டு எல்லாமே இருந்துக்கிட்டு நம்ம ரொம்ப எதிர்பார்த்து ஏமாந்து போயிருந்தோம். பொங்கல் ரைட்டுங்க. கொரோனாவில் எங்கே போனார்? கொரோனாப்போ 1000 ரூபாய். 8 மாதம் 1000 ரூபா போதுமா? அந்த 1000 ரூபா அவருக்கு தரங்க, ஒரு வாரம் செலவு பண்ணிட்டேன், அவர் 1 வாரம் சமாளிக்கிட்டேன். அவர் நாங்கள் 9 மாதத்துக்கு 1000 ரூபாய் இது போதுங்களா எங்களுக்கு? கோழியில் நெசவில் தொழிலில் எப்படி எங்கள் வாழ்வு வர சரியாக இருக்கும்? அப்போ குறுக்கா பணம் இப்போ இதுக்காக எலெக்ஷனுக்காக தராங்க. இப்போ அரசாங்கத்துக்கு நீங்கள் வைக்கிற கோரிக்கை என்ன? அரசாங்கத்துக்கு கோரிக்கை என்னன்னா, நெசவாளர்கள் எதுவும் எங்கள்கிட்ட கவனிக்கலை, நெசவாளரோட கைத்தறி அழிஞ்சிட்டு இருக்கேன், அந்த அழிவு அழிவு பாதி கைத்தறி மீட்கலைங்க.
1951 முதல் இதுவரை நடைபெற்ற சட்டமன்ற தேர்தல்களில் அதிமுக 6 முறையும் பாமக 3 முறையும் திமுக 2 முறையும் காங்கிரஸ் 1 முறையும் வென்றுள்ளன. இத்தொகுதியில் 4 முறை எடப்பாடி பழனிசாமி சட்டமன்றத்திற்கு தேர்வு செய்யப்பட்டுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது.